என் பையனை தூங்க வைக்க நான் படுற பாடு இருக்கே, அச்சச்சோ அதை சொல்லி மாளாதுங்க. நைட்டு என் பையன் லேட்டாக தூங்குறாங்க. இப்படி புலம்புற பேரண்ட்ஸ்க்காகவே சில டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. எப்படி பசங்களை சரியான முறையில் சரியான நேரத்திற்கு தூங்க வைப்பது, வாங்க பார்க்கலாம். தூக்கம் ஏன் வரலங்கிறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குங்க. அதில் முக்கியமாக அஞ்சு காரணங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட், பெட் டைம் ரொட்டீன், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், ஸ்லீப் ஸ்கெடியூல், ஸ்லீப் என்விரான்மெண்ட், டீத்திங் இஷ்யூ. அப்போ இதுதான் காரணமா என் பையன் தூங்காததுக்கு? இல்லைங்க, இது தவிர நிறைய காரணங்க ஒவ்வொரு பசங்களை பொறுத்து இருக்குங்க. அதை பெற்றோர்களான நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும். உங்கள் பசங்களை உங்களை தவிர வேறு யாருங்க நல்லா புரிஞ்சிக்க முடியும்? இப்போது டிப்ஸ் சொல்ல போகிறேன். மொத்தம் 10 டிப்ஸ் சொல்கிறேங்க. இதில் நீங்கள் எதெல்லாம் ட்ரை பண்ணீங்க பண்ணலை, எதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க பண்ணலைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப், நைட் டைம் டின்னர். பசியால் கூட சில பசங்க நைட்டு சரியாக தூங்காமல் இருப்பாங்க. அதனால் நல்லா அவங்க வயிறு நிறையிற மாதிரி நல்ல சத்தான உணவாக கொடுங்க. இப்போ இருக்கிற பசங்க பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிற மதிய உணவை சாப்பிட்றதே இல்லை. அப்படி சொல்லுங்கள், என் பொண்ணு அணில் கடித்த மாதிரி சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸில் மிச்சம் வச்சிடுறா அப்படின்னு இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறது நல்லாவே கேட்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சரியான நேரத்தில் நைட் டைம் டின்னர் கொடுங்க. தூங்குறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்திற்கு முன்னே அல்லது 1.5 மணி நேரத்துக்கு முன்னே கொடுங்க. இரவு உணவு மட்டும் இல்லாமல் தூங்க போகிறதுக்கு குறைஞ்சது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்ல வார்மான பால் கொடுங்க. செகண்ட் டிப், பெட் டைம் ரொட்டீன். அப்படின்னா என்னென்னா, ஒரே நேரத்துக்கு உங்கள் பசங்களை முடிஞ்சவரை தூங்க வைக்க ட்ரை பண்ணுங்கள். இரவு 8 மணிக்கு மேலே பசங்களை தூங்காமல் இருக்க பழக்கம் பண்ணாதீங்க. புரியுதுங்க, எப்படி 8 மணிக்குள்ளே தூங்க வைக்க முடியும் தானே கேட்குறீங்க? முடியும். உங்கள் பசங்க காலையில் சீக்கிரம் எழுந்து நேரத்திற்கு எல்லா வேலைகளும் செய்யணும்னு நீங்கள் நினச்சா முடியும். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸே நைட்டு லேட்டாக தாங்க தூங்க போகிறாங்க. என்னத்தை சொல்ல. தேர்ட்டு, ஸ்லீப்பிங் பெட். முடிஞ்ச வர ஸ்லீப்பிங் ரூமில் பொதுவாக விளையாடுறது அல்லது மற்ற வேலைகளை செய்கிறது எல்லாம் செய்யாதீங்க. அந்த ரூமுக்கு போனாலே நம்ம அம்மா தூங்க வைக்க தான் போகிறாங்கன்னு பசங்க தூக்கத்துக்கு அவங்கள தயார்படுத்திப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லீப்பிங் பெட்டை தூங்குறதுக்கு முன்னாடி விரிப்பான், தலையணை, போர்வை இதெல்லாம் சரி செய்யுங்க. ஃபோர்த் டிப், டார்க் பிளேஸ். பசங்க தூங்குற அறையை முடிஞ்ச வர இருட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்காக ரூமை இருட்டாக ஆக்கிடாதீங்க, பசங்க பயப்படுவாங்க. சின்னதாக வெளிச்சம் தர நைட் பல்ப் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஜன்னல் வழியாக வெளிச்சம் தர மாதிரி இருந்தால், அதாவது உங்கள் வீடு நிறைய வாகன போக்குவரத்து இரைச்சல் தரக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா ஜன்னலை மூடிடுங்க. இல்லை எங்கள் வீடு ஜன்னல் வழியாக பார்த்தா வானம் நட்சத்திரம் எல்லாம் தெரியும்னு திறந்து வைங்க. முக்கியமாக கொசு அல்லது மற்ற பூச்சி வகைங்க இல்லாமல் பெட்ரூமை சுத்தமாக வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் டிப், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. பள்ளிக்கு போயிட்டு வர பசங்க வீட்டு பாடம் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் விளையாட அனுமதிங்க. அதுக்காக கையில் மொபைல் ஃபோனை கொடுத்து கேம்ஸ் இல்லைன்னா கார்ட்டூன் பார்க்க வைக்காதீங்க. ஃபிசிக்கலாக ஏதாவது ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி கேம்ஸோ இல்லைன்னா வீட்டுக்கு வெளியே போய் கொஞ்ச நேரம் மற்ற அவன் வயசு பசங்க கூட விளையாட அனுமதிங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தால் பசங்க டயர்டாகி நல்லா தூங்குவாங்க. சிக்ஸ்த் டிப், ஸ்லீப்பிங் ட்ரெஸ். பசங்களுக்கு சீசனுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். அதுவும் சம்மர் சீசனில் காட்டன் மாதிரி வியர்வை உறிஞ்சிற மெலிசான ட்ரெஸ் போட்டு விடுங்க. அதுவே குளிர்காலமாக இருந்துச்சுன்னா குளிரை தாங்குற மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுங்க. முக்கியமாக தளர்வான ஆடையாக, அதாவது இறுக்கமான ஆடையாக இல்லாமல் நைட் பசங்க நிம்மதியாக தூங்குற மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுங்க. செவன்த் டிப், கோயிங் டு ரெஸ்ட் ரூம் பிஃபோர் ஸ்லீப். பசங்க தூங்குறதுக்கு 10 அல்லது 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சிறுநீர் போக வைங்க. சில பசங்க இரவு நேரத்தில் சிறுநீர் போக வேண்டி எழுந்து அவங்க தூக்கம் கெட்டு போகலாம். இல்லைன்னா சில பசங்க பெட்லேயே சிறுநீர் போயிடுவாங்க. அதனால் அவங்க போட்டு இருக்கிற துணி ஈரமாகி கூட சரியாக தூங்காமல் கஷ்டப்படலாம். எயித் டிப், அவாய்ட் ஸ்க்ரீன் டைம் அண்ட் ஹீவினிங் ஸ்லீப். தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஃபோனில் கேம்ஸ் அல்லது கார்ட்டூன் பார்க்குற ஸ்க்ரீன் டைமை மறந்துடுங்க. கார்ட்டூன் பார்த்துட்டு உடனே தூங்க போனால் கண்ணுக்கு ரிலாக்ஸ் இருக்காது, இதனால் கூட தூங்க மாட்டாங்க பசங்க. அப்புறம் சனி ஞாயிறில் அல்லது பள்ளி விடுமுறை போது மதிய நேரம் பசங்க நேப் டைம் எடுத்தாங்கன்னா நல்லது. அதுக்காக மாலை நேரத்தில் தூங்க வச்சிங்கன்னா இரவு தூக்கம் வராது. 9th டிப், பெட் டைம் ஸ்டோரி.
பெட் டைம் ஸ்டோரின்னு சொன்னதும் பள்ளிக்கு எடுத்துக்கிட்டு போகிற புத்தகத்தில் இருக்கிற ஸ்டோரியை சொல்லாதீங்க. கலர்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டோரி புக் ஏதாவது வாங்கி கொடுங்க, இல்லைனா நீங்களே ஏதாவது ஒரு பெட் டைம் ஸ்டோரியை ஷார்ட்டாக சொல்லி தூங்க வைங்க. 10th டிப், இது தாங்க முக்கியமான டிப். குட் நைட், ஸ்மைல், கேஸ், ஹக், உங்கள் பசங்களுக்கு ஹாப்பி மூடை கொண்டு வாங்க. அப்போ தான் ஹாப்பியாக தூங்க போவாங்க. அவங்க அன்னைக்கு தினம் ஏதாவது குட் ஒர்க் பண்ணியிருந்தா அவங்கள பாராட்டுங்க. அவங்களுக்கு குட் நைட் போன்ற ஏதாவது அன்பு வார்த்தை சொல்லி தூங்க வைங்க. அவ்வளோதாங்க டிப்ஸ். இதில் எந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு யோசிங்க. ஃபாலோ பண்ணாத டிப்ஸை முடிஞ்ச வர செயல்படுத்த பாருங்கள். ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, குழந்தைங்க மனநிலை பொறுத்து நீங்கள் எப்படி உங்கள் பசங்களை நிம்மதியாக சந்தோஷமாக தூங்க வைக்கலாம்னு நீங்கள் யோசிக்காமல் வேறு யாருங்க யோசிப்பாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.